வணக்கம். நம்ம சேனலில் முன்ன மாதிரி ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கே தெரியும், லைஃப் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து அதுக்கே சரியாக போயிடுது. ஸோ இன் பிட்வீன் வீடியோஸ்க்குன்னு தனியாக டைம் வந்து அலோகேட் பண்ண முடியல. பட் இனிமேல் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், ஆரெல்ஸ் கமெண்டில் வந்து உங்கள் மெயில் ஐடியை போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எவ்ரி ஒன் இஸ் யூ புஷ்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற உலகத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரேஸ் எவ்ரி ஒன் இஸ் யூ புஷ்ட் அவுட்டுக்கு சொந்தக்காரர் வந்து நிவில் காடர்ட், பிரபலமான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மென்டார். ஸோ இதை பற்றி அவர் வந்து நிறைய லெக்சர்ஸில் பேசியிருக்காரு. எவ்ரி ஒன் இஸ் யூ புஷ்ட் அவுட், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளி உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற மக்கள், சூழ்நிலைகள், வெற்றிகள், தோல்விகள், சந்தோஷம் எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்து வர பிரதிபலிப்பு தான். அதாவது நீங்கள் எதிர்கொள்கிற அனைத்துமே உங்கள் மைண்ட்லேருந்து, உங்கள் எண்ணங்கள்லேருந்து தோன்றியது தான். Your outside world is a reflection of what's going on inside you. நீங்கள் பயப்படுறீங்க, கோவப்படுறீங்க அண்டு கவலை நிறைந்தவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்கொள்கிற உலகம் வந்து பயம், குழப்பம், வெறுப்பு நிறைந்ததாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டே உங்களோட நெகட்டிவிட்டி அண்டு ஃபியரை பிரேக் பண்ணுங்கள். பற்றாக்குறையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா மேலும் நீங்கள் பற்றாக்குறையை தான் ஈர்த்து வருவீங்க. நீங்கள் இந்த உலகத்தை வந்து ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஒன்று லவ், அன்பாக பார்க்கலாம், அல்லது ஃபியர், பயத்தோட சந்தேகத்தோட பார்க்கலாம். ஸோ இந்த உலகத்தை வந்து நீங்கள் பயத்தோட பார்க்க ஆரம்பிச்சிங்க, இல்லை கஷ்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய அன்சர்டனிட்டியை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் அது வந்து உங்களை தேவையில்லாத பயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் கொண்டு போகும். ஆனால் இதுவே நீங்கள் இந்த உலகத்தை அன்பாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து அன்பாலையும் நேர்மறை சூழ்நிலைகளாலேயும் நிறைந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட மனம், எண்ணங்கள் எல்லாமே அன்பால் நிறைந்திருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரியாலிட்டியும் பாசிட்டிவாக அமையும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி. நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் உங்களை சுற்றியுள்ள எதுவும் சேஞ்ச் ஆகாது. உங்கள் வாழ்க்கையோட இயக்குனரும் நீங்கள் தான், நடிகரும் நீங்கள் தான். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்திக்கிற சூழ்நிலைகள், மக்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் அவங்க வந்துட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது இன்டர்வியூர் வந்து உங்களுக்கு கஷ்டமான கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூர் வந்து உங்களுக்கு கஷ்டமான கேள்விகளாக தான் கேட்டிருப்பாங்க. இதுவே நீங்கள் அந்த இன்டர்வியூர் வந்து உங்களுக்கு ஈஸி க்வெஷ்சன்ஸ் தான் கேட்க போகிறாங்க, கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகியிருக்கும். ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் போட்டு வச்சுருந்த கணக்கு பாசிட்டிவாக இருந்தால் அது பாசிட்டிவாக நடக்கும், அண்டு நெகட்டிவாக இருந்தால் அது நெகட்டிவாக நடக்கும். பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூ புஷ்ட் அவுட். என்கிட்ட போதுமான பணம் இல்லை, நான் நினைக்கிற பணத்தை என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் வந்து அபண்டன்ஸ் ஆஃப் மணியை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களால் அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ மனசில் நீங்கள் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை உங்களால் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணுற பீப்புள், சுச்சுவேஷன்ஸ், ஹெல்த், மணி, சக்ஸஸ், ஃபெயிலியர், இது எல்லாத்துக்கான டிசைடிங் அத்தாரிட்டி நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். உங்களோட நம்பிக்கைகள், எண்ணங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லதாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள உலகமும் பாசிட்டிவாக மாறும். பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூ புஷ்ட் அவுட். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
இது வந்து நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சேனலோட மெயில் ஐடி. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் சரி, அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நன்றி.